இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம மதியத்துக்கு சட்டுன்னு செய்கிற மாதிரி கருவேப்பிலை சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கேரட் தயிர் பச்சடியும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். முதல்ல கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு பேனில் கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 4 சிகப்பு மிளகாயை லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து கலர் மாறாமல் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கால் ஸ்பூன் மிளகு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து கலர் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடிக்கு 2 கேரட்டை இது போல் துருவி வச்சுக்கோங்க. துருவிய கேரட்டை நீராவியில் 10-15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு 1/2 கப் துருவிய தேங்காயும் 100 ml கெட்டி தயிரையும் இதில் சேர்த்துருங்க. பச்சடிக்கு தயிர் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. பச்சடி தாளிக்கிறதுக்கு சின்ன பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து பச்சடியில் சேர்த்துருங்க. பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கருவேப்பிலை சாதத்துக்கு மிக்சியில் சேர்த்த எல்லா பொருளும் ஆறிடுச்சு. அதை ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி இது போல் கொரகொரப்பாக இருக்கட்டும். வேக வச்ச சாதத்தில் 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு உதுரு உதுராக பண்ணிக்கோங்க. இந்த அளவு பொடி 150 கிராம் அரிசிக்கு சரியாக இருக்கும். சாதம் தாளிக்கிறதுக்கு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு 1 சிகப்பு மிளகாயை சேர்த்துருங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துட்டு 1 சிட்டிகை உப்பு சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம உதுத்து வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துருங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடியையும் சேர்த்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து சாதம் உடையாமல் கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு கடைசியாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து இறக்கிக்கோங்க. கடைசியாக 1 கைப்பிடி அளவு வறுத்த கடலைக்காயை தோல் நீக்கி இதில் சேர்த்து கலந்துக்கோங்க. சுலபமாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த கருவேப்பிலை சாதத்தையும் கேரட் தயிர் பச்சடியையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.